நாகை மாவட்டத்தில் புவிமயமாவதை தடுக்க வலியுறுத்தி நாகையிலிருந்து 2000 கிலோமீட்டர் சைக்கிள் பயண விழிப்புணர்வை கல்லூரி மாணவன் துவங்கினார். நாகை அடுத்துள்ள ஆரிய நாட்டு திரு கிராமத்தை சேர்ந்த ஹரிஹர மகாதேவன் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இதையடுத்து 2000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோவை, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம் என்று 2000 கிலோமீட்டர் சைக்கிளிலேயே கல்லூரி மாணவன் பயணத்தை துவங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பான், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபரை கைது செய்யப்பட்டார். பழவேற்காட்டில் உள்ள பஜார் வீதியில் பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்ராஜ் டீ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் டீ கடையில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து டீ கடையை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட பான், குட்கா, மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பின்னர் கடை உரிமையாளர் பொன்ராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கண்காணிப்பாளர் ரகளையில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 60 RC புத்தகம் மாயமான விவகாரத்தில் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதில் ஆத்திரமடைந்த கண்காணிப்பாளர் பாலாஜி குடிபோதையில் RTO அலுவலகம் கதவை உடைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அரசு அதிகாரிகளை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளார். தற்போது இது குறித்த வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பாலாஜியை போலீசார் தேடி வருகின்றனர். இதன் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் வீட்டுக்குள் புகுந்த சாரை பாம்பை தீயணைப்பு துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். விளாத்திக்குளம் சத்யா நகர் பகுதியில் உள்ள மாரிச்சாமி என்பவரது வீட்டில் உள்ள 5 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு புகுந்துள்ளது. இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு பாம்பை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது சாரை பாம்பு பீரோவுக்கு அடியில் சென்றதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் பாம்பை மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 5 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் காலை முதல் பல்வேறு பூஜைகள், சமபந்தி விருந்து மற்றும் மாலை சிறப்பு தீபாராதனை மற்றும் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரவில் கண்ணனாட்டம் என்ற ஒருகிழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் கிருஷ்ணன் வேடம் அணிந்து ஸ்ரீ கிருஷ்ணனின் பாலியக்கால நிலைகள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இந்த ஒருகிழி நிகழ்ச்சியை காணவும், கோவிலின் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற பூஜைகளில் கலந்து கொள்ளவும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அல்ட்ரா ஸ்கேன் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கொடைக்கானல் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கொடைக்கானல் மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவசர சிகிச்சைகளுக்கு மட்டுமின்றி சாதாரண சிகிச்சைகளுக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். தற்போது அரசு மருத்துவமனையில் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் செயல்படும் சிடி ஸ்கேன் முறையாக செயல்படாமல் இருப்பதாகவும், மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு எடுக்கப்படும் அல்ட்ரா ஸ்கேன் ஆகியவை தேனி மற்றும் மதுரை ஆகிய பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு மருத்துவமனையில் ஒரு சில மருந்து மாத்திரைகள் மட்டுமே கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உட்கோட்டம் காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ராசிபுரம் காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேந்தமங்கலம் பிரிவு சாலையிலிருந்து ராசிபுரம் பழைய பெருநிலையம் வரை மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு ராசிபுரம் DSP செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஊராட்சி செயலாளர் பணிக்கு முறைகேட்டில் ஈடுபட்ட நபரை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அருகே உள்ள சென்னாவரம் ஊராட்சியில் செயலர் பணிக்கு 23 வயதான பட்டதாரி பெண் நந்தினி விண்ணப்பித்தார். அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு பெண்ணுக்கு கையூட்டு பெற்று அந்த பணி வழங்குவதாக ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். இது குறித்த நந்தினி ஊராட்சி மன்ற தலைவர் மீது புகார் அளித்துள்ளார். மேலும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நீதி கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னீரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து தற்செயல் விடுப்பு, தேர்தல் பணிகள் புறக்கணிப்பு மற்றும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவர் மணிகண்டன், மாவட்ட செயலர் ஜெய்ஹர் பிரபு, மாவட்ட இணை செயலர் செந்தில் முருகன், வட்டத் தலைவர் கந்தன் உள்ளிட்ட சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருப்புக்கோட்டை அருகே உள்ள பரளச்சி ப வாகை குளத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ப வாகை குளத்தில் மதுபான கடை திறக்கப்பட்டு உள்ளது. இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதால் மதுபான கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு துணை வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர்.